வணக்கம். நிதானமான பேச்சாலும் செயலாலும் மற்றவர்களை கவர்ந்து இழக்கக்கூடியதில் வல்லவர்களான ரிஷபராசிக்காரர்களே, ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாத பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிதானமான பேச்சாலும் செயலாலும் உங்கள் காரியத்தில் வெற்றியை காணப்போகிற மாதமாக இந்த மாதம் காணப்படுகிறது. தேவையில்லாத கோபத்தையும் டென்ஷனையும் நீங்கள் குறைச்சிக்கணும். அது மட்டும்தான் இந்த மாதத்தில் நான் நெகட்டிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்றபடி வண்டி வாகனங்கள் இயந்திரங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க, டென்டிஸ்ட்டு, கல்யாண கேட்டரிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஹோட்டல் நடத்துகிறவங்க, ஹாலோட ஹோட்டல் நடத்துகிறீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்தில் டூ பிஸின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிஸி ஷெடியூலில் இருப்பீங்க. உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும், லாபங்கள் அபரிமிதமாக வந்து சேரும். இந்த மாதத்தில் நிம்மதியான தூக்கம் வரும். என்னது நிம்மதியான தூக்கம் வருமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. மற்ற ராசிக்காரங்களுக்கு சொன்னால் கூட இதை பற்றி புரியாது. தூக்கம் இல்லாமல் தவிச்ச உங்களுக்கு தான் தெரியும் இப்போ வந்து தூக்கம் வரும்னு சொன்னது எவ்வளோ ஒரு மன நிம்மதியை தருதுன்னு. அதனால் தூக்கத்தை வந்து ஒரு 8-9 மணி நேரம் தூங்குற மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் உடல்நிலையை பராமரிக்கணும். அதனால் 8-9 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் கட்டாயம் தூங்குங்க. தூக்கமும் நல்லா வரும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். இதுவும் நல்ல நியூஸ் தான். அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் தேவையில்லாத சந்திப்புகளை கட்டாயம் தவிர்க்கணும். வேறு கட்சிக்காரங்களை போய் சந்திக்க போனீங்கன்னா அதை உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கட்சியில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட தவறாக சித்தரித்து அதை வந்து கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி கண்டிப்பாக உங்களை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிற அமைப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பாருங்கள். உங்கள் அரசியல் சந்திப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் போய் பாருங்கள். தேவையில்லாத நேரத்தை போக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்திட்ட போய் பேசுனீங்கன்னா அந்த பேச்சு கண்டிப்பாக உங்களை மிகப்பெரிய சிக்கலில் சிக்க வைத்துவிடும். அதனால் பேச்சில் கவனம் தேவை. அதே மாதிரி டைம் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்தது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், அரசியலில் நம்ம என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட போகிறோம், என்ன மாதிரி திட்டங்களை நம்ம புகுத்தலாம், நம்ம மேலே இருக்கிற நபர்கள்கிட்ட நம்ம நற்பெயர் வாங்கிறதுக்கு என்ன மாதிரி நடந்துக்கணும், நம்ம இவ்வளோ நாளில் என்ன மாதிரி கஷ்டங்கள் பட்டோம், அரசியலில் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தோம், அல்லது எதிர்கட்சிகள் வந்து நம்மளை எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை திட்டமிடுங்க. அதை எப்படி செயலாக்கம் பண்ணுறதுன்னு அது சம்மந்தமாக பேசுங்க. நேரம் போகலையேங்கிறதுக்காகவோ இல்லை வேறு கட்சிக்காரங்கிட்ட போய் பேசுனா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதம் வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அதுதான் நான் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறது. கலைத்துறையினருக்கு வந்து ரொம்ப நல்ல மாதம். ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டை செஞ்சிட்ருக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அதை முடிக்கிற தருவாயில் இருக்குது இல்லை பாதியில் இருக்குன்னா அதை வந்து பிரம்மாண்டமாக பண்ண போகிறேன், இல்லை கூடுதலாக அதில் எதையாவது ஒரு விஷயத்தை பூத்த போகிறேன், அதுக்காக நான் வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபினான்ஸ் பார்ட்டில் வந்து பெருசு பண்ண போகிறேன், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லோன் வாங்குறதோ வெளியில் கடன் வாங்குறதோ வாங்கி ஒரு ப்ராஜெக்டை பிரம்மாண்டம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த பிரம்மாண்டத்துக்கு பண்ணுற செலவு வேஸ்டான செலவாக இருக்கும். கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த பிரம்மாண்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ண அந்த காட்சிகளே வந்து உங்களோட திரைப்படத்துலேயோ அல்லது உங்கள் நாடகத்துலேயோ இல்லை நீங்கள் என்ன ஒரு படைப்பாக இருந்தாலும் அதில் வந்து அது வேண்டான்னு வெட்டுற அளவுக்கு அல்லது நீக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே நீங்கள் என்ன திட்டம் போட்டிங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க திட்டம் உங்கள் மனசுலேருந்து வந்தது தான், 4 பேரோட கூடி பேசி எல்லோரும் நீங்கள் முடிவெடுத்தது தான், அந்த திட்டமே சிறந்தது, அதையவே நீங்கள் முழுமையாக கொண்டுட்டு போய் சேர்த்துங்க. அந்த ப்ராஜெக்டை அதே கண்டிஷனில் அப்படியே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து அல்லது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். பிரம்மாண்டத்தை புகுத்துறதுக்காக ஏதேனும் கடன் வாங்கினாலோ நிதி நிறுவனத்தில் ஏதாவது நீங்கள் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலில் போய் நீங்கள் சிக்கிடுவீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டா இந்த மாதம் கலைத்துறையினருக்கு கண்டிப்பாக சிறந்த மாதம்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தொழில்துறையினருக்கு பச்சைக்கொடி காமிச்சாச்சு. நீங்கள் பாட்டுக்கு அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். உங்ககிட்ட ஸ்டாக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உற்பத்தியில் இருக்கிறவங்க ரா மெட்டீரியல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அதெல்லாம் இல்லைங்கிறதுனால உற்பத்தி நிற்குமோ தவிர ஆர்டர்லின்னு நிற்காது. அந்த அளவுக்கு உற்பத்தி பெறுகிறதுக்கான அமைப்பு இருக்குது. தீபாவளி முடிச்சு வந்தால் ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்களோட வியாபாரம் அல்லது தொழில் ஸ்தாபனத்தில் முதல் ஆளாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களோட கஸ்டமர் உங்களை ப்ரெஷர் பண்ண போகிறாங்க. ஸ்டாக் மட்டும் ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாக் இல்லைன்னா கஸ்டமர் வேறு இடத்துக்கு போயிட்டா அவங்கள திரும்ப நம்ம உள்ளே இழுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். வாடிக்கையாளர்கள் தக்க வச்சுக்கிறது சொல்கிற என்ன விட உங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அதனால் அதை உணர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கு எப்பவும் தயாராக இருங்க. ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாதம் மகாலட்சுமி மற்றும் குபேரனுக்கு உகந்த மாதம். குபேரன் மகாலட்சுமியிடம்
கடன் பெற்ற நாள் தான் தீபாவளி பண்டிகை. அதனால அன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜையை தவற விட்டுடாதீங்க. குடும்பத்தோட நீங்க தீபாவளியை மகிழ்ச்சியோட கொண்டாடுங்கள். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யுங்க. அதன் பிறகு உங்களுக்கு எப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை நேரம் கிடைக்குதோ, தீபாவளி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும், அந்த நாட்கள்லாம் வந்து மகாலட்சுமிக்கு பட்டு துணி அல்லது பட்டு புடவை வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கு கொடுத்து குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி உங்கள் வீட்டு வாசலில் தாராளமாக நிற்பாள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.